கணக்காய் வர நாயகம் தொடர்பில் இன்று நடைபெற்ற இரண்டு ஊடக சந்திப்புகளில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. 43 இரண்டின் கீழ் அது உலகிற்கு கூற வேண்டிய விடயம் அல்ல, எனக்கு அனுப்ப வேண்டியதாகும். எனக்கு வர முன்னர் அது பகிரங்கமாக வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே பிரச்சனை எனக்கு வரும் அல்லவா? சில விடயங்களை பார்க்கும் போது எனக்கு புதுமையாக இருக்கின்றது. அவர் இந்த இடத்தில் இல்லை என்பதால் கலந்துரையாட விரும்பவில்லை. அவரை அருகில் வைத்துக் கொண்டு இதனை திருத்துவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்குவேன். நேர்மை தன்மை அல்ல, செயற்பாட்டு முறை தொடர்பிலேயே கேள்வி எழுப்பப்பட்டது. யாருக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்பதை பார்க்கலாம். இங்கு பதில் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. හරි අවස්ථාවකට උත්තර ලබා දෙන්න මේ අවස්ථාවේ එතුමා වග කියන්නේ බොහොම පැහැදිලිව அவர் பாராளுமன்றத்திற்கே பொறுப்பு கூறுகின்றார். நான் கூறினால் அல்லது சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே விடயங்களை கோரினால் தகவல்களை வழங்கும் உரிமை அவருக்கு இல்லை. இந்த இடத்திலேயே தவறு ஏற்பட்டுள்ளது. நாம் கணக்காய்வாளர் நாயகத்தை பாதுகாக்கின்றோம். அவர் பக்கச்சார்பின்றி செயற்படுகின்றார். நிதி அமைச்சருக்கு சில விடயங்களை கோரும் உரிமை இல்லை. அவ்வாறு கோரும் போது அதனை வழங்கிவிட்டு அதில் ரகசியமில்லை என்பதால் தரவேற்றம் செய்கிறார். தற்போது தகவல் அறியும் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எந்த ஒரு அரசு அதிகாரியினாலும் தகவல்களை இணையதளத்தில் வெளியிடலாம். அவ்வாறு இல்லை என்றால் எதற்காக தகவல் அறியும் சட்டத்தை நிறைவேற்றினார்கள்?